உங்கள் மாராஜ் பேசுறேன். இன்னைக்கு பத்தாவது கணிதத்துல பாடம் ரெண்டுல எடுத்துக்காட்டு ரெண்டில் 39 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சம்மத பாருங்க, ஒரு ஏபியில் முதல் என் கமா 2N கமா 3N உறுப்புகளின் கூடுதல் முறையே S1 S2 S3 ஆகும். அதாவது SN S1, S2 S2, S3 S3. பாத்துக்கங்க, அணில் எனில் S3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு S2 மைனஸ் S1 என நிறுவுக. என்ன நிறுவுக? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்ன என் ஏபி the sum of the first n, 2n and 3n elements are respectively s1, s2 and s3. Sum of the n terms, 2n terms and 3n terms are respectively s1, s2, s3. Then show that s3 equal to 3 into s2 minus s1. ரொம்ப அம்சா போறேன் பாருங்க, நான் வந்து ரொம்ப இதான் உலகத்துல ஈஸியஸ்ட் வே பாத்து, இதுக்கு மேல ஈஸியஸ்ட் கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, எழுதுங்க. ஒரு ஏபியில் எஸ்என் இன் அமைப்பு, ஒரு ஏபியில் எஸ்என்னின் பொது வடிவம், எஸ்என்னின் பொது வடிவம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன்ல, அது கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு யாவரும் எழுதுங்க. எஸ்என் ஈக்குவல் டு பிஎன் ஸ்கொயர் பிளஸ் கியூஎன். எஸ்என் ஈக்குவல் டு பிஎன் ஸ்கொயர் பிளஸ் கியூஎன். நல்லா வச்சுங்க, பிளஸ் ஆர் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. இங்கே இதே டிஎன்னா பிஎன் பிளஸ் கியூ, எஸ்என்னா பிஎன் ஸ்கொயர் பிளஸ் கியூஎன். பாத்துங்க, கணக்கின்படி கணக்கின்படி S1 ஈக்குவல் டு SN, S1 ஈக்குவல் டு சம் ஆஃப் தி n டம்ஸ், n உறுப்புகளின் கூடுதல் S1. அப்ப SN, S1 ஈக்குவல் டு SN, தட் இஸ் ஈக்குவல் டு PN ஸ்கொயர் பிளஸ் QN. அடுத்து S2 ஈக்குவல் டு எழுதுங்க, S2 ஈக்குவல் டு S2N. ஏன்னா சம் ஆஃப் டு 2N டேர்ம்ஸ், 2N உறுப்புகளின் கூடுதல்னா S2 கொடுத்துருக்காங்க, அதான் S2N. அப்போ என்னக்கு பதில் என்ன பண்ணணும், 2N பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ராக்கெட்ல 2N ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கியூ ப்ராக்கெட்ல 2N. தட் இஸ் ஈக்குவல் டு 4N PN ஸ்கொயர், 4PN ஸ்கொயர் பிளஸ் 2QN. சூப்பர். அடுத்து S3 ஈக்குவல் டு சம் ஆஃப் தி 3N டம்ஸ், 3N உறுப்புகளின் கூடுதல். அப்ப S3 ஈக்குவல் S3N. அப்ப என்னக்கு பதில் யார் பண்ணோம், 3N. அப்ப நான் வரோம் 9PN ஸ்கொயர். நம்ம என்ன சொல்லணும், S3 ஈக்குவல் 3 இன்டு S2 மைனஸ் சொல்லணுமா? அப்ப எழுதுங்க 3 இன்டு S2, இந்த பக்கம் எழுதுங்க, S3 இன்டு போடுங்க 3 பிராக்கெட்ல S2 மைனஸ் S1 ஈக்குவல் டு என்ன வரும், 3 பிராக்கெட்ல எது S2 பிராக்கெட்ல போடுங்க 4PN ஸ்கொயர் பிளஸ் 2QN, அது ஒரு பிராக்கெட்ல போடுங்க, மைனஸ் எது S1 PN ஸ்கொயர் பிளஸ் QN, தட் இஸ் ஈக்குவல் டு போடுங்க. இப்போ பாருங்களேன், 4PN ஸ்கொயர் மைனஸ் PN ஸ்கொயர் என்ன வரும், 3PN ஸ்கொயர்மா, 3 இன்ட்டு கவனம் கவனம் மாணவர்களே, 4PN ஸ்கொயர் மைனஸ் PN ஸ்கொயர், இது 4P, இது 1P, 4P, 1P, 3PN ஸ்கொயர். அதே போல் இங்கே வரும் 2QN மைனஸ் QN, இது 2QN, இது 1QN போகுது, அப்போ பிளஸ் QN. இது காமனாக வருது பாருங்க, இதில் வந்து அப்படி உள்ளே பெருக்குங்க, காமனோட உள்ளே பெருக்கலாம், போடுங்க 9PN ஸ்கொயர் பிளஸ் 3QN. பிளஸ் 3, இது வந்து QN, PN போட்டிருக்கேன் தம்பி, QN அது, இது QN, QN. மாணவர்களே, இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? ஆமல, இதான S3 போடுங்க, இட் இஸ் ஈக்குவல் டு S3. முடிஞ்சு போச்சு. அப்போ தேர் ஃபோர் இப்படி எங்கிட்டு இருந்து எழுதுங்க, தேர் ஃபோர் S3 ஈக்குவல் டு S3 ஈக்குவல் டு அவ்வளோதான், 3 இன்ட்டு S2 மைனஸ் 7. அட்டை ஓவர், நல்லா யாவச்சுங்க, இதை பாருங்க, ரொம்ப லேசா ரொம்ப எளிமையா குழப்பாம தெளிவா வரும் பாத்தீங்க ஆன்சர். என்ன மனிதர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.